ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சாந்தி சேனல் பிரதீபா. இன்னைக்கு பைரவர் வழிபாடு, தேய்பிறை அஷ்டமி, 10/9/2020 வியாழக்கிழமை. ஒரு காலத்தில் கோவில்களில் சன்னதி பூட்டியதும் பைரவர் சன்னதியில் சாவியை வைத்துவிட்டு சென்று விடுவர். அதை தொட்டவர்களின் வாழ்வு முடிந்து போகும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவராக பைரவர் கருதப்பட்டார். இவரை வழிபடுவதற்கு உகந்த திதி தேய்பிறை அஷ்டமி. அதில் கார்த்திகை அஷ்டமி மிகவும் உயர்ந்தது. அபிதான சிந்தாமணி என்ற நூலில் பைரவர் வரலாறு கூறப்பட்டுள்ளது. தாருகாசுரன் என்பவன் இரவா வரம் வேண்டுமென சிவனிடம் கேட்டான். உயிருக்கு இறப்புண்டு என்று சிவன் ஏதோ ஒரு பொருளால் இறப்பை வேண்டும்படி அவனிடம் கூறினார். அவன் அகங்காரத்துடன் ஒரு பெண்ணை தவிர தன்னை யாரும் அழிக்கக்கூடாது என்று வரம் பெற்றான். பலமிக்க தன்னை ஒரு பெண் என்ன செய்துவிட முடியும் என்பது அவனது எண்ணம். பல அட்டூழியங்கள் செய்த அவனுக்கு அழியும் காலம் வந்தது. தேவர்கள் சிவபார்வதியிடம் முறையிட்டனர். பார்வதி தேவி சிவன் விழுங்கிய ஆழக்கால விஷத்திலிருந்து கரைப்படிந்த ஒரு சுடரை உருவாக்கினார். அந்த சுடர் ஒரு பெண்ணாக வடிவெடுத்தது. காலம், விஷம் படிந்த அந்த பெண்ணுக்கு காளி என பெயர் சூட்டினார். காளி தேவி கடும் கோபத்துடன் தாருகாசுரன் இருக்கும் திசை நோக்கி திரும்பினார். அந்த கோபம் கனலாக வடிவெடுத்து சூரனை சுட்டெரித்தது. பின் அந்த கனலை ஒரு குழந்தையாக மாற்றிய காளி அதற்கு பாலூட்டினார். அதன் பின் சிவபெருமான் காளியையும் அந்த குழந்தையையும் தன் உடலுடன் ஐக்கியமாக்கி கொண்டார். அப்போது அவரது உடலில் இருந்து காளியால் உருவாக்கப்பட்டது போல 8 குழந்தைகள் உருவாயின. அந்த 8 ஒன்றாக்கிய சிவன் அந்த குழந்தைக்கு பைரவர் என்று பெயர் வைத்தார். காளி சிவன் ஐக்கியத்துடன் 8 சக்தியுடன் காலத்தை தன் உடலில் அடக்கிய அந்த குழந்தை காலபைரவர் என கூறப்பட்டது. தற்போது காலபைரவர் ஆகியுள்ளது. இவரை தம் காவலுக்கு சிவபார்வதி நியமித்தனர். தெய்வங்களுக்கு காளை, சிங்கம், யானை, மயில் போன்ற வாகனங்கள் இருக்க பைரவருக்கு மற்றும் நாய் வாகனம் தரப்பட்டுள்ளது. சிலர் நாயை பஞ்சுமெத்தையில் படுக்க வைத்து பிஸ்கட் கொடுத்து குழந்தை போல வளர்ப்பர். சிலர் கண்டாலே கல்லெறிவர். இதுபோல் வாழ்க்கையில் இன்ப துன்பம் எது வந்தாலும் அதை இறைவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும் என வேதங்கள் சொல்கின்றன. அந்த வேதத்தின் வடிவமாக நாய் வாகனம் கருதப்படுகிறது. நாய்க்கு வேதஞாலி என்ற பெயர் இருக்கிறது. பைரவரை தினசரி வணங்கினாலும் அஷ்டமி திதிகளில் வணங்குவது சிறப்பாகும். அன்றைய தினம் அஷ்டலட்சுமிகளும் வழிபடுவதாக புராண சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றனர். அதனால்தான் ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிறை அஷ்டமிக்கு சிறப்பு அடைமொழி கொடுத்துள்ளனர். சித்திரை ஸ்நாதனாஷ்டமி, வைகாசி சதா சிவாஷ்டமி, ஆனி பகவதா அஷ்டமி, ஆடி நீலகண்டாஷ்டமி, ஆவணி ஸ்தானு அஷ்டமி, புரட்டாசி சம்புகாஷ்டமி, ஐப்பசி ஈசான சிவாஷ்டமி, கார்த்திகை காலபைரவாஷ்டமி, மார்கழி சங்கராஷ்டமி, தை தேவதாஷ்டமி, மாசி மகேஸ்வராஷ்டமி, பங்குனி த்ரயம்பக அஷ்டமி, த்ரயம்பகாஷ்டமி. இப்படி ஒவ்வொரு அஷ்டமி வழிபாடுகளுக்கும் தனி சிறப்புகள் உள்ளன. நவகிரக பைரவர் பைரவ பெருமான் ராகு கேது எனப்படும் பாம்புகளை பூநூலாக தெரித்தும் சந்திரனை சிரசில் வைத்தும் சூலம் மழுபாசம் தண்டம் ஏந்தி காட்சி தருபவராகிறார். காலமே உருவான பைரவரின் திருவுருவத்தில் 12 ராசிகளும் அடக்கம். மேஷராசி தலையிலும் ரிஷபராசி வாயிலும் மிதுன ராசி கைகளிலும் மார்பில் கடகமும் சிம்ம ராசி வயிற்றிலும் இடையில் கன்னியும் துளாராசி புட்டத்திலும் லிங்கத்தில் விருச்சிகமும் தனுராசியில் தொடையிலும் முழந்தாளில் மகரமும் காலின் கீழே கும்பமும் அடித்தளங்களில் மீனராசியும் உள்ளதாக சாஸ்திர ஜோதிட நூல்கள் தெரிவிக்கின்றன. அஷ்டமி செவ்வாய். தேய்பிறை அஷ்டமினால் செவ்வாய்க்கிழமை வருவது மிகவும் சிறப்பாகும். அன்றைய தினம் பைரவரை வணங்கி பிரார்த்திக்க கடன் தொல்லை தீரும், மன அமைதி, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், கையில் காசு பணம் புரளும், செல்வ வளம் உண்டாகும், தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனிதே கூடிவரும். செவ்வாடை சாற்றி சிகப்பு அரளிப்பூ மாலை போட்டு வெள்ளம் கலந்த பாயாசம், உளுந்து வடை, பால், தேன், பழம் வைத்து வெள்ளை பூசணிக்காயில் நெய் விட்டு தீபம் ஏற்றி விபூதி அபிஷேகம் செய்து வழிபட சகல யோக பாக்கியங்கள் கொடிவரும். தேங்காய் முடி விளக்கு. ஒரு முழு தேங்காயை உடைத்து அதில் குடுமியிருக்கும் பக்கம் பீத்தால் அதில் 3 கண்கள் போன்ற அமைப்பிருக்கும். அந்த கண் பக்கம் இருக்கும் முடியில் 5 விதமான எண்ணெய், அதாவது இழுப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசு எண்ணெய், பசு நெய் சேர்த்து திரி போட்டு விளக்கேற்றி சனி தோஷங்கள், 7.5 சனி, அஷ்டம சனி தாக்கங்கள் நீங்கும்.
போட்டி பொறாமை வயிற்றெரிச்சல் மூலம் வரக்கூடிய தோஷம் கழியும். காத்து கருப்பு கெட்ட சிஷ்டைகள் துர் ஆவிகள் அண்டாது என்பது ஐதீகம். பைரவரை மூலவராக கொண்ட கோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் தகட்டூரில் உள்ளது. இங்குள்ள பைரவர் முன் ஒரு எந்திரம் உள்ளது. இவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். இங்கு பைரவாஷ்டமி விழா சிறப்பாக நடக்கும். தஞ்சாவூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி வழியாக வேதாரண்யம் செல்லும் வழியில் வாயுமேடு கிராமம் இருக்கிறது. இங்கிருந்து பிரியும் ரோட்டில் 2 கிலோமீட்டர் சென்றால் தகட்டூரை அடையலாம். கேரளாவிலுள்ள வைக்கம் மகாதேவர் கோவிலில் கார்த்திகை தேய்பிரை அஷ்டமியை மகாதேவாஷ்டமி என்ற பெயரில் விமர்சையாக நிகழ்த்துவர். அந்த நாளில் இங்கு அன்னதானம் செய்தால் பெரும் புண்ணியம் கிடைக்கும். இப்போதே பதிவு செய்தால் சில ஆண்டுகளுக்கு பின் தானம் செய்ய அனுமதி வழங்கப்படும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மொட்டை கோபுரம் அருகிலுள்ள பைரவர் சக்தி வாய்ந்தவர். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி திருநோக்கிய அழகியநாதர் கோவிலில் உள்ள பைரவர் இரட்டை நாய்களுடன் காவல் செய்கிறார். பைரவருக்கு வடை மாலை எலுமிச்சை மாலை அணிவித்து அணிவிப்பது வழக்கம். கஷ்டங்கள் தீவிரமாகும் பொழுது காவல் தெய்வமான பைரவரை வணங்குங்கள். அவற்றை காற்றில் பறக்கும் பறக்கவிட்டு பஞ்சாகிவிடும். பைரவர் வழிபாடு கைமேல் பலன். ஓம் ஸ்ரீ கால பைரவ ராய நமக. தினமும் 11 முறை பாராயணம் செய்ய சகல நன்மைகளும் கிடைக்கும். தியானம் இரத்த ஜுவாலா ஜடாதரம் சசிதரம் இரத்தாங்க தேஜோமயம் ஹஸ்தே சூல கபால பாச டமரும் லோகஷ்ய ரக்ஷாகரம் நிர்வாணம் ஷிண வாகனம் திரி நயனஞ்ச அனந்த கோலாகலம் வந்தே பூத பிசாச நாதவடகம் ஷேத்ரக்ஷ பாலம் சிவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாந்தி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.